மாதா தொலைக்காட்சி, சிவகங்கை மறைமாவட்ட ஆனந்தா கலை தொடர்பகம் மற்றும் ஆனந்தா கல்லூரி இணைந்து நடத்தும் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சியின் ஆனந்த பொங்கல், பொங்கலோ பொங்கல், ஆனந்த பொங்கல். ஆனந்த பொங்கலின் முதல் நிகழ்வாக பொங்கல் வைப்பதற்கான சீர்வரிசையும் நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் வெளிக்காட்டும் விதமாக கலை நிகழ்ச்சிகளோடு பொங்கல் சீர்வரிசையை பொங்கல் வைக்கும் இடத்திற்கு பொங்கல் பொருட்களோடு நாம் பவனி செல்ல இருக்கின்றோம். பொங்கலோ பொங்கல், இது ஆனந்த பொங்கல். மாதா தொலைக்காட்சி, சிவகங்கை மறைமாவட்ட ஆனந்தா கலை தொடர்பகம் மற்றும் ஆனந்தா கல்லூரி இணைந்து நடத்தும் பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சியின் ஆனந்த பொங்கல் நிகழ்வு தொடங்குகின்றது. தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்வார்கள். ஆம், ஒவ்வொரு தமிழ் சமூக மக்களிடமும் தை மாதம்தான் மக்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கும் என்பது பண்டைய தமிழரிடின் நிதர்சனமான உண்மை. அந்த உண்மையினுடைய வெளிப்பாடு, அந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு தான் இந்த பொங்கல் தினம். இந்த பொங்கல் தினத்தை மிக விமர்சனையாக கொண்டாடுவதற்கு உதவியாக இருந்த இயற்கைக்கும் உழவு தொழில் செய்த ஆடு மாடு போன்ற ஆணிரை செல்வங்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக இந்த பொங்கல் நிகழ்வினை கொண்டாடுகின்றோம். மனதில் மகிழ்ச்சி பொங்க ஆனந்தத்தோடு ஆனந்தமாய் கொண்டாடுவோம் ஆனந்த பொங்கலை. பொங்கலோ பொங்கல். ஆனந்த பொங்கலின் முதல் நிகழ்வாக ஆனந்தா கல்லூரியின் முதல்வர் அருத்தந்தை முனைவர் ஜான் வசந்தகுமார் அவர்கள் பொங்கல் வாழ்த்து செய்தியினை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மாதா தொலைக்காட்சி, சிவகங்கை மறை மாவட்ட ஆனந்தா கலை தொடர்பகம், தேவகோட்டை ஆனந்தா கல்லூரி இணைந்து நடத்தும் மகிழ்ச்சியான பொங்கல் கொண்டாட்டம் இது. கலை வளமும் இயற்கை வளமும் ஆன்மீக வளமும் நிறைந்த அருமை தமிழ்நாடு நம் தமிழ்நாடு. தமிழகத்தினுடைய தனிப்பெரும் விழாவாக திகழ்வது பொங்கல் விழா. உழைப்பிற்கும் உழைப்பிற்கு உதவிய கால்நடைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை படைத்து பாதுகாக்கின்ற இறைவனுக்கும் நன்றி செலுத்துகின்ற முத்திரையான விழா பொங்கல் விழா. இந்த விழாவை எமது ஆனந்தா கல்லூரியிலே இருபால் ஆசிரிய பெருமக்கள் அன்புக்கினிய மாணவ மாணவியரோடு இணைந்து மாதா தொலைக்காட்சியும் எமது மறை மாவட்ட ஆனந்தா கலை தொடர்பும் சேர்ந்து நடத்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக நிறைவாக இறைவனுக்கும் இணைந்திருக்கின்ற மக்களுக்கும் சிறப்பாக உழவு பணி செய்கின்ற தமிழர்களாகிய எங்களுக்கு தனிப்பெரும் முத்திரையான விழாவாக இந்த பொங்கல் விழாவை எமது ஆனந்தா கல்லூரி வளாகத்திலே எமது மாணவ மாணவியோடு சேர்ந்து கொண்டாடுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த மகிழ்ச்சி எல்லா தமிழ் மக்களுக்கும், தமிழ் பேசுகின்ற அனைத்து மக்களுக்கும் சென்றடைய எமது ஆனந்தா கல்லூரியின் சார்பாக சிறப்பான வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கின்றேன். பொங்கல் வாழ்த்து செய்தியினை வழங்கிய ஆனந்தா கல்லூரியின் முதல்வர் அருத்தந்தை முனைவர் ஜான் வசந்தகுமார் அவர்களுக்கு நன்றி. ஆனந்த பொங்கலின் அடுத்த நிகழ்வாக நம் கல்லூரியின் செயல்
செயலர் அருட்தந்தை முனிவர் செபாஸ்டியன் அவர்கள் பொங்கல் பானையினை அர்ச்சிப்பு செய்வார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்புள்ள சகோதரர் சகோதரிகளே, நிலவளமும் நீர்வளமும் கொண்டது நம் அருமை தமிழ்நாடு. பண்டைக்காலம் தொட்டே தமிழர் உழுதுண்டு வாழ்ந்தனர். தமது படைப்பின் முதற் பலனை இறைவனுக்கு படைத்து மகிழ்ந்தனர். இவ்விழாவை பொங்கல் விழாவாக நன்றி திருநாளாக கொண்டாடி வருகின்றோம். தமிழ் கத்தோலிக்கர்களாகிய நாமும் இறைவனின் எல்லையற்ற இரக்கப் பெருக்கால் பெற்ற அறுவடையின் முதற்பலனை இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். நம் இதயங்களில் வழிந்தோடும் நன்றி பெருக்கினை இறைவனுக்கு எடுத்து கூறும் வகையில் இவ்வழிபாட்டில் பக்தி உருக்கத்துடன் பங்கு கொள்வோம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதுதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாட புறாக்கள் அல்லது இரு புறாக் குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உம் சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர், ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீ ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிரயணத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மன்றாடுவோமாக. அனைத்து நன்மைக்கும் ஊற்றாகிய இறைவா, உழவர்களுக்கும் அவர்களது உழைக்கும் கரங்கள் மூலம் மற்ற அனைவருக்கும் நீர் அளித்துள்ள அருட்கொடைகளுக்கெல்லாம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் நன்றியின் அடையாளமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கும் கரும்பையும் பழங்களையும் பொருட்களையும் ஆசீர்வதித்தருளும். முதற்கனியென புகழப்படும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பொங்கல் தின சிறப்பு நிகழ்ச்சியின் ஆனந்த பொங்கலில் 6 குழுக்களாக இம்மாணவ செல்வங்கள் பொங்கல் வைக்க இருக்கின்றன. அதன் முதல் குழுவின் பெயர் திருவள்ளுவர், 2வது குழுவின் பெயர் நம்மாழ்வார், 3வது குழுவின் பெயர் ஐந்தினை, 4வது குழுவின் பெயர் அகத்தியர், 5வது குழுவின் பெயர் சேக்கிலார், 6வது குழுவின் பெயர் செங்காந்தல். 6 குழுக்களையும் தற்பொழுது ஆனந்தா கல்லூரியின் செயலர் அருட்தந்தை முனிவர் செபாஸ்டியன் அவர்கள் பொங்கல் பானையினை அர்ச்சிப்பு செய்வார்கள்.
மகிழ்ச்சியான நேரத்தில் ஆறு குழுக்களை சேர்ந்த பொங்கல் பானைகள் அனைத்தும் பொங்கிவிட்டது. நம்மளை எல்லாம் மகிழ்ச்சிப்படுத்த, மேலும் மகிழ்ச்சிப்படுத்த நம் மாணவ மாணவிகளினுடைய நடனம். போடி கொளவ போடி, இது நம்மோட தமிழர் திருநாளு. ஆடி பாடி கூடு, இது பொன்னான உழவர் திருநாளு. ஈரம் விளைஞ்ச மண்ணு, அதில் இறங்கி உழடா விளையும் பொண்ணு. ஊரு பசிய தீர்ப்போம், நம்ம விவசாயி தான் ரெண்டு கண்ணு. மாட்ட வணக்கம் மானமுள்ள மனுஷ பயலுக நாக்க, அவள போல உங்க சீரும் பொங்கி புவியுது போங்க. மாணவர்களே, நம்முடைய மாணவர்கள் அருமையா நடனம் ஆடினாங்களா? அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவோம், நல்ல ஜோரா கை தட்டுங்க. ஆனந்தா பொங்கலின் அடுத்த நிகழ்வாக கோலப்போட்டி நடைபெற உள்ளது. வண்ண கோலமிட அழகு நங்கைகள் வந்துள்ளனர். போட்டிக்கான விதிமுறைகள், ஒவ்வொரு குழுவிற்கும் 20 நிமிடங்கள் ஒதுக்கப்படும். 20 நிமிடத்திற்குள் அந்த குழுவில் உள்ள 6 நபர்கள் தங்கள் கோலங்களை எப்படி வேண்டுமானாலும் அழகுபடுத்திக் கொள்ளலாம்.
இந்த கோல போட்டிக்கு நடுவரா யார் வந்திருக்காங்க தெரியுமா? நம்ம தேவகோட்டை மரியன்னை மேல்நிலை பள்ளியிலிருந்து நம்ம அருட் சகோதரி மெர்சியும், தேவகோட்டை குழந்தையேசு மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலிருந்து திருமதி ஆனந்தி வந்திருக்காங்க. அவங்களுக்கு நல்ல வரவேற்பு, ஒரு கைதட்டல் கொடுத்துருவோம். நல்ல மகிழ்ச்சியா கோலம் போட நம்ம மாணவிக தயார் நிலையில இருக்காங்க. கோலம் போட்டுடலாமா? யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். கோல போட்டிக்கான நேரம் முடிந்து விட்டது. நம்முடைய மாணவிகள் வரைந்த வண்ண கோலங்களை நம்முடைய நடுவர்கள் பார்வையிட்டு மதிப்பெண் வழங்குவார்கள். தற்பொழுது வணக்கம், நாங்கள் திருவள்ளுவர் அணியிலிருந்து கோலம் போட்டிருக்கோம். இது வந்து இப்போ வந்து தமிழர்களோட பண்பாடான உழவு செய்கிறது இதெல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருது. அதை வந்து நம்மளோட இளைஞர்கள், இப்போ உள்ள இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. அதை மேம்படுத்துறதுக்காக நாங்கள் வந்து இந்த கோலம் போட்டிருக்கோம். இது வந்து இளைஞர்களோட வீரத்தை குறிக்கிறதுக்காக இது வந்து அடையாளமா அமைஞ்சிருக்கு. இது வந்து நம்ம தெய்வத்தை முன்னிலையா வச்சு நாங்க வந்து பொங்க பானை வச்சு கோலம் போட்டிருக்கோம். வணக்கம், எங்க குழுவின் பேர் வந்து நம்மாழ்வார். இப்ப எங்களோட தீம் என்னன்னு பார்த்தா, விவசாயிகள் வந்து இப்போ அழிஞ்சிட்டே வராங்க. நம்மளால விவசாயிகள் நிறைய பேரை பார்க்க முடியல. அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வெளிச்சமா இருக்கணும் அப்படின்றக்காண்டி நாங்க வந்து விளக்க சம்பந்தமா விளக்கு வச்சு வரைஞ்சிருக்கோம். வணக்கம், எங்களோட குழு நேம் வந்து ஐந்தினை. எங்களோட தீம் என்ன அப்படின்னா, விவசாயம் பற்றி நாங்கள் எடுத்து வரைஞ்சிருக்கோம். விவசாயத்துக்கு நண்பன் அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு காலை தான் ஞாபகம் வருது. ஏன்னா அவன் தான் நம்ம நிலத்தை எல்லாத்தையும் உழுது பண் செய்து நம்மளுக்கு வந்து விவசாயத்தையே செழிக்க வைக்கிறதுக்கு அவன் தான் மெயினாக காரணமாக இருக்கான். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து காலையை வந்து மெயினாக தீம் பண்ணி வச்சுருக்கோம். ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம வந்து காளைமாடு வளர்க்கணும் விவசாயத்துக்காக, அதுக்காக நாங்கள் காளைமாடு வச்சு வரைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே நெல் மணிகள் அதெல்லாம் வந்துட்டு வரைஞ்சிருக்கோம். தேங்க்யூ. வணக்கம், எங்களது அணியின் பெயர் அகத்தியர். இப்போ நாங்கள் வளைஞ்சிருக்க கோலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம். விவசாயம் செஞ்சு அந்த நெல்லை அறுவடை பண்ணி அந்த நெல்லிலேருந்து வர அரிசியை எடுத்து பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு விளக்கெழுத்தி வழிபடுகின்றோம். இப்போ எதனால் இந்த தீம் நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம்னா, இப்போ வர காலத்தில் எல்லாமே விவசாயம் அழிஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்போ எல்லாருமே விவசாயம் செஞ்சு நம்மளோட விவசாயத்தை காக்கணும் அப்படின்றத வந்து நாங்கள் வெளிக்கொண்டு வரோம். அது காட்டுறது தான் இந்த கோலம். வணக்கம், எங்கள் குழுவின் பெயர் சேக்கிலார். தமிழரின் பாரம்பரிய விளையாட்டு சிலம்பம். இது நவம்பர் 18 முதல் 24 வரை சிலம்பம் திருவிழா நடைபெறும். வருங்கால சந்ததிற்காக இந்த சிலம்பாட்டம் எடுத்து செல்வதற்காக இந்த கோலம். வணக்கம், எங்கள் குழுவின் பெயர் செங்காந்தல். நாங்கள் தமிழரோட மரபை மையப்படுத்தி கோலமிட்டிருக்கோம். தமிழ் கடவுள் முருகரோட சாட்சியாக அவரோட வாகனம் மயில கோலமிட்டிருக்கோம். சரஸ்வதி கல்வியின் படிப்பு சாட்சியாக தாமரையிட்டிருக்கோம். இதுதான் எங்களோட தீம். ஆறு குழுக்களுக்கான வண்ணமிட்ட கோலங்களை நம்முடைய நடுவர்கள் பார்வையிட்டு மதிப்பீடு செய்தார்கள். இதற்கான முடிவு பின்னர் அறிவிக்கப்படும். இந்த பொங்கலின் இரண்டாவது போட்டியாக நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய கடிச்சு துப்பு. திருவள்ளுவர் குழுவிலிருந்து இரண்டு பேர் வாங்க, நம்மாழ்வார் குழுவிலிருந்து இரண்டு பேர் வாங்க, ஐந்தினை குழுவிலிருந்து இரண்டு பேர் வாங்க. கடிச்சு துப்புதல் போட்டிக்கான கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கான விதிமுறைகள் உங்கள் முன்பு. ஆறு கரும்புகள் இருக்கும். இந்த ஆறு கரும்புகளையும் ஒரு குழுவிலிருந்து இரண்டு நபர்கள் இருப்பீர்கள். ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு நிமிடங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆறு கரும்புகளையும் நன்றாக கடித்து மென்று சக்கையாக அருகில் இருக்கக்கூடிய அந்த பிளேட்டில் போட வேண்டும். நீங்கள் ஒரு நிமிடத்தில் எவ்வளவு சக்கைகள் மென்று துப்பியுள்ளீர்களோ அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும்.
மற்றொன்று ஆறு கரும்பில் எத்தனை கரும்பை நீங்கள் கடித்திருக்கிறீர்கள் என்பதையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். இதுதான் போட்டியினுடைய விதிமுறை. உங்களுக்கான நேரம் தொடங்கப்பட்டது. அடுத்த கரும்பு பார்க்காதீங்க, உங்க கரும்பு பாருங்க. நல்ல கை நட்டுங்கப்பா, இவ்வளவு பெரிய கிடைக்கிறேன் பாருங்க. நல்லா கை தட்டுங்கப்பா, நீங்க கொடுக்கக்கூடிய உற்சாகம் அவங்களை இன்னும் நிறைய கரும்பு கடிக்க வைக்கும். கரும்பு பிரட்டி பிரட்டி கடிக்கிறேன், எந்த பக்கம் கடிக்கிறான்னு தெரியல. ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று, உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது. அப்படியே கடிச்சதை அப்படியே வாயில வச்சுக்கிறங்க, கடிச்சதை வாயில வச்சுக்கிறங்க, தட்டில் போடாதீங்க. இப்போ போட்டி முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு குழுவுலையும் எத்தனை சக்கைகள் மெண்டு துப்பியிருக்காங்கன்னு பார்த்துருவோமா, வாங்க எண்ணிடுவா. குழுவினுடைய பெயர் ஐந்தினை. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சக்கைகளை ஐந்தினை குழு தின்றுள்ளது. மொத்தம் ஆறு கரும்புகள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆறு கரும்புகளில் ரெண்டு கரும்புகள் அவங்க கையில் பாதி பாதி வச்சுருக்காங்க. இங்கே 28 சக்கைகள் நல்லா மெண்டு துப்பியிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்துருங்க. இரண்டாவது போட்டியாளர் நம்மாழ்வார் குழு. ஆறு கரும்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது, அதில் ரெண்டு கரும்புகளில் பாதி பாதி வச்சுருக்காங்க. இப்போ எத்தனை சக்கைகளை மெண்டு துப்பியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினான்கு பதினைந்து பதினாறு பதினாறு. இந்த சக்கை நல்ல மெல்லலை, அதனால் இதை ஏற்றுக்கொள்ளப்படாது. பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது. முப்பது சக்கைகளை மென்றுள்ளார்கள் இரண்டாவது நம்மாழ்வார் அணி. அவர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுத்துருங்க. திருவள்ளுவர் அணி ஆறு கரும்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது, அதில் நாலு கரும்புகள் முழுவதுமாக கடிக்கவில்லை. ஒரு கரும்பு காணலாம் முடிச்சிட்டாங்க, இன்னொரு கரும்பில் ஒரு பாதி இருக்குது. எத்தனை சக்கைகளை மென்று முழுங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு, இது சரியாக மெல்லவில்லை. ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினான்கு, சரியாக மென்று சக்கையாக்கவில்லை. பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு
18, 19, 20, 21 இதுவும் சரியாக மென்று சக்கையாக்கவில்லை. 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35 சக்கைகளை நன்றாக மென்று துப்பியுள்ளார்கள். அவர்களுக்கு நல்ல ஒரு கரவொலி எழுப்பி நன்றியை தருவோம். கடித்த துப்புதல் போட்டியில் இப்போ முதல்ல மூணு டீம் விளையாண்டுருக்காங்க, அடுத்த மூணு டீமை கூப்பிட்டுலாமா? வாங்க, அடுத்த மூணு டீம். கடித்த துப்புதல் போட்டியில் இரண்டாவது சுற்றில் நம் கண் முன்னே மூன்று அணிகள் இருக்கிறது. முதலாவது அணி செங்காந்தல், சேக்கிலார், அகத்தியர் என்ற மூன்று அணிகள் இருக்கின்றாங்க. வாங்க, போட்டிக்கு போயிடலாமா? உங்களுக்கு அந்த நேரம் தொடங்கப்பட்டது. நல்ல மெண்டு சத்தம் மட்டும்தான் கிடக்கணும். நல்லா கை தட்டுங்கப்பா, நல்லா கை தட்டுங்க. கடுமையான போட்டி, கடுமையான போட்டி. செங்காந்தல் அணிக்கு ஆறு கரும்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுல ரெண்டு கரும்புகளும் முழுவதும் மென்று சக்கையை மட்டும் போட்டிருக்காங்க. எத்தனை சக்கை இருக்குன்னு பாத்துருவோம். 41 சக்கைகளை செங்காந்தல் அணிகள் வென்று சக்கையாக துப்பியுள்ளார்கள். அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சேக்கிலார் அணி எத்தனை சக்கைகளை மென்று துப்பியுள்ளார்கள் என்று பார்ப்போம். ஆறு கரும்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் இரண்டு கரும்புகளில் ஒரு கரும்புல பாதி ஒரு நபர் வைத்திருக்கிறார், இன்னொரு கரும்புல ஒரு கால்வாதி ஒரு நபர் வைத்திருக்கிறார். எத்தனை சக்கைகளை மென்றுள்ளார் பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7 இது சரியாக மென்று சக்கையாகவில்லை. 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29,
முப்பது, முப்பத்தி ஒன்று, முப்பத்தி ரெண்டு, முப்பத்தி மூணு, முப்பத்தி நாலு, முப்பத்தி அஞ்சு, முப்பத்தி ஆறு, முப்பத்தி ஏழு, முப்பத்தி எட்டு, முப்பத்தி ஒன்பது, நாற்பது சக்கைகளை வென்றுள்ளார்கள். இந்த அணிக்கு நல்ல ஒரு கரவொலி எழுப்பி நன்றி தெரிவித்துக் கொள்வோம். தற்பொழுது அகத்தியர் அணி, இந்த அணிக்கு ஆறு கரும்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ஆறு கரும்புகளில் ஐந்து கரும்புகள் முழுவதுமாகவே இருக்கின்றது, முழுவதுமாகவே இருக்கின்றது. அதில் எத்தனை சக்கைகளை வென்றுள்ளார்கள் பார்ப்போம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று, பன்னிரெண்டு, பதிமூணு, பதினான்கு, பதினைந்து. சரியாக வென்று சக்கையாக்கவில்லை. பதினைந்து, பதினாறு, பதினேழு, பதினெட்டு, பத்தொம்பது, இருபது, இருபத்தி ஒன்று, இருபத்தி இரண்டு, இருபத்தி மூணு, இருபத்தி நாலு, இருபத்தி ஐந்து, இருபத்தி ஆறு, இருபத்தி ஏழு, இருபத்தி எட்டு, இருபத்தி ஒன்பது, முப்பது, முப்பத்தி ஒன்று, முப்பத்தி ரெண்டு, முப்பத்தி மூணு, முப்பத்தி நாலு, முப்பத்தி ஐந்து, முப்பத்தி ஆறு, முப்பத்தி ஏழு, முப்பத்தி எட்டு சக்கைகளை வென்றுள்ளார்கள். இந்த அணிக்கு நல்ல ஒரு கரையில் இருப்பை நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கரும்பு கடித்தல் போட்டி நிறைவு பெற்றது. செங்காந்தல் அணி நாற்பது சக்கைகளை வென்றுள்ளது. அந்த அணிக்கு நல்ல ஒரு கரவொலி எழுப்பி வாழ்த்த தெரிவித்துக் கொள்வோம். ஆனந்த பொங்கலின் மூன்றாவது போட்டியான தண்ணீர் கண்டம் போட்டிக்கு போயிடலாமா? வாங்க போட்டியினுடைய விதிமுறைகளை பார்த்துருவோம். இந்த போட்டியினுடைய விதிமுறைகள் என்னவென்றால், ஒவ்வொரு குழுவுக்கும் ஆறு மாணவிகள் கலந்து கொள்ள வேண்டும். ஆறு மாணவிகளும், ஆறு மாணவிகளுக்கும் ஐந்து மாணவிகளுக்கு கண்கள் கட்டப்படும். ஒவ்வொரு மாணவிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக ஐந்து மாணவர்கள் நிற்பாங்க. ஆறாவது மாணவிக்கு கண்கள் கட்டப்பட மாட்டாது. இந்த ஆறு நபர்களுக்கு முன்பு மஞ்சள் கலந்த தண்ணீர் ஒரு பக்கெட்டில் முன்பு இருக்கும். முதல் மாணவி தங்கள் கையில் இருக்கக்கூடிய டம்ளர்ல தண்ணியை மோந்து பின்னாடி இருக்கக்கூடிய மாணவிக்கு பாஸ் பண்ண வேண்டும். அவ்வாறு பாஸ் பண்ண பொழுது எவ்வித சிக்னலும் கொடுக்கக்கூடாது. இறுதியாக இருக்கக்கூடிய மாணவிகள் அந்த தண்ணியை பிடித்து பாட்டலில் ஊற்ற வேண்டும். உங்களுக்கான கால அளவு இரண்டு மணித்துளிகள். இந்த இரண்டு மணித்துளிகளில் நீங்கள் எவ்வளவு நீரை அந்த பாட்டலில் நிரப்புகின்றீர்களோ அதுதான் வெற்றியாக நினைக்கப்படும். போட்டிக்கு போயிடலாமா? தண்ணீர் கண்டம் போட்டியான முதல் டீம் செங்காந்தல் அணி, வாங்க உள்ள. தண்ணீர் கண்டம் முதல் போட்டியாக செங்காந்தல் அணி, உங்களுக்கான நேரம் தொடங்கப்பட்டது.
5 4 3 2 1 உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது. நேரம் முடிந்து விட்டது. அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க, ஊத்தக்கூடாது, அப்படியே நில்லுங்க. செங்காந்தல் அணி இந்த பாட்டில் ஒரு முக்கால் பாட்டில் நினைத்திருக்காங்க. தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த அணி எவ்வளவு நிரப்புறாங்க வெயிட் பண்ணி பார்த்துருவோமா, வாங்க போலாம். தண்ணீர் கண்ட போட்டியாக இரண்டாவது போட்டியாளராக நம் கண் முன்னே சேக்கிலார் அணி இருக்காங்க. போயிடலாமா, உங்களுக்கான நேரம் தொடங்கப்பட்டது. நல்லா கை தட்டுங்க, நல்லா உற்சாகப்படுத்துங்க. அவங்க எதுல வேணாலும் ஊத்து போறாங்க, நீங்க உற்சாகப்படுத்துங்க. நமக்கு வாடியில தண்ணி காலியான கருங்க. தற்போது விளையாண்ட சேக்கிலார் அணி இந்த பாட்டலின் முக்கால் பகுதியை நிரப்பியுள்ளார்கள். அந்த அணிக்கு நம்முடைய கரவொலி எழுப்பி வெற்றியை தெரிவித்துக் கொள்வோம். தற்போது களத்தில் அகத்தியர் அணி, போட்டியை தொடங்கலாமா, உங்களுக்கான நேரம் தொடங்கப்பட்டது. அருமை அருமை, நல்ல கைவிட்டு கொடுங்கப்பா. தலையில போய் ஊத்த வைக்க கூடாது, அப்படி வச்சீங்கன்னா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. நல்லா ஊற்றாம ஊத்துங்க.
உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது, உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது. பாருங்க இந்த அகத்தியர் அணி கர்நாடகாராம் போல தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கூட தண்ணி கொடுக்க மாட்டேன். வாழ்த்துக்கள். தற்பொழுது தண்ணீர கண்டம் விளையாட்டு விளையாடுவதற்காக நம்மாழ்வார் அணி உங்களுக்கான நேரம் தொடங்கப்பட்டது. தலைக்கு நேரதா ஊத்தன தலைக்கு மேல ஊத்தனமா? சூப்பர்மா, அருமையா ஊத்துறீங்கம்மா. நல்ல கைவிட்டுங்கப்பா. ரெண்டாவது பாட்டில் என்ன கொண்டு வந்துருவா? உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது. ஆஹா, இவங்களும் கர்நாடகாரங்க போலதான் இருப்பாங்க போல. தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கல. பாப்பா அடுத்தாச்சு வர்ண பகவான் நம்ம கொடுப்பாரு எப்படியும். தற்பொழுது அடுத்த போட்டியாளராக திருவள்ளுவர் அணி தண்ணீர் கண்டம் உங்களுக்கான நேரம் தொடங்கப்பட்டது. பின்னாடி வந்து ஒட்டக்கூடாது, டம்ளர் டம்ளர் ஒட்டக்கூடாது. முன்னாடி இருக்கக்கூடிய நபரின் டச் பண்ணக்கூடாது. பக்கர் தண்ணி காலியா அடிச்சு என்ன பாட்டல் நிறையல. Thank you.
போட்டது. ஆஹா ஆஹா ஆஹா, திருவள்ளுவர் அணி இந்த பாட்டலை ஃபுல்லாக நிரப்பியிருந்தாலும் அவர்கள் தண்ணீரை பாஸ் செய்த நிலையானது ஒவ்வொருடைய முதுகலையும் அந்த டம்ளர் பட்டுப்பட்டு அதில் தான் தண்ணீருடைய அளவு அதிகமாக இருந்தது. ஆகையால் இந்த பாட்டலில் பாதி அளவு தான் தண்ணீர் எடுத்துக்கொள்ளப்படும். தண்ணீலகண்டம் போட்டியின் இறுதி போட்டியாளராக ஐந்து நெக்குரு, உங்களுக்கான நேரம் தொடங்கப்படுகின்றது. தண்ணீலகண்டம் போட்டியினுடைய இறுதி போட்டியாளராக களமிறங்கிய ஐந்தனை குழு அற்புதமாக ஒரு சொட்டு தண்ணி கூட பாட்டல நிரப்பல. ஆஹா, நல்ல கைதட்டல் கொடுங்க. தண்ணீலகண்டம் போட்டிக்கான முடிவு பின்னர் அறிவிக்கப்படும். தற்பொழுது நம்ம பெண் ஆசிரியர்களுக்கான கயிறழுத்தல் போட்டிக்கு செல்வோம். வாங்க. Thank you.
மாதா தொலைக்காட்சி, சிவகங்கை மறைமாவட்ட ஆனந்தா கலை தொடர்பகம் மற்றும் ஆனந்தா கல்லூரி இணைந்து நடத்திய ஆனந்த பொங்கலின் இறுதி நிகழ்வாக நன்றியுரையினை கூற ஆனந்தா கல்லூரியினுடைய துணை முதல்வர் அருட்தந்தை ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாதா தொலைக்காட்சி, சிவகங்கை மறைமாவட்ட ஆனந்தா கலை தொடர்பகம் மற்றும் ஆனந்தா கல்லூரி இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆனந்த பொங்கல் நிகழ்விற்கு காரணமாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன். முதலாவதாக மாதா தொலைக்காட்சி மற்றும் அதன் நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு அருமையான வாய்ப்பை எமது ஆனந்தா கல்லூரிக்கு வழங்கியமைக்காக நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் ஆனந்தா கல்லூரியின் சார்பாக நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். இந்த பொங்கல் விழாவை நடத்துவதற்கு அனுமதி அளித்து அதற்கான எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களது கல்லூரி செயலர் அருள்தந்தை எஸ் செபாஸ்டியான் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருவிழாவானது மிக அழகுற அமைவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் உற்சாகமும் அளித்து அனைத்து செயல்பாடுகளையும் திட்டமிட்டு இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களது கல்லூரி முதல்வர் அருள்தந்தை ஜான் வசந்தகுமார் அவர்களுக்கு எங்களது உளமார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கிறோம். மேலும் இந்த விழாவினை இன்னும் அழகுற அமைத்து கொண்டிருக்கக்கூடிய எமது கல்லூரி பேராசிரியர் பெருமக்கள், அலுவலக நண்பர்கள், எங்களது மாணவ மாணவியர் என அத்துணை நிகழ்வுகளையும் சிறப்புற அழகுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பங்கேற்று கொண்டிருக்கக்கூடிய எங்களது கல்லூரியினுடைய ஒவ்வொரு நபரையும் நன்றியோடு நினைத்து அருமையான இந்த வாய்ப்பை வழங்கிய மாதா தொலைக்காட்சிக்கும் ஆனந்தா கல்லூரிக்கும் சிவகங்கை மறைமாவட்ட ஆனந்தா கலை தொடர்பகத்துக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி.